ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன காய் எடுத்துருக்கோம்னா முருங்கக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், இந்த மூணு காய் தான். மெயின் டிஷ்ஷு என்ன பண்ண போகிறோம்னா முருங்கக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் இப்படி குறகுறப்பாக அரைச்சி சேர்த்து அதையும் நல்லா வணக்கிக்கலாம். லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போனோடனே முருங்கக்காய், உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அப்படினா தான் அந்த ஒரு கிரேவி பதத்துக்கு வரும்னு. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் தூள் எதுவோ போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு, காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அரை மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லே வேக வச்சிட்டிங்கன்னா முருங்காயும் வெந்துடும், குழம்பு ரெடி ஆயிடும், நல்லா திக்னஸ் வந்துடும். அப்போ அந்த பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பொரியல் பண்ணாமல் பீட்ரூட் பால்கோவா செஞ்சால் டக்குன்னு சாப்பிட்டுக்கணும். அந்த பொரியல் தானே நமக்கு சில சமயம் இறங்காது, அது இல்லைன்னா பால்கோவா செஞ்சு சாப்பிட்டு பழகியாச்சு இப்போ, அதனால் எதுவும் ஈஸியாக வரனால செஞ்சாச்சு. பால்கோவா ரெடி, நம்மளுக்கு அந்த முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி, லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இன்றைக்கி இதுதான் என்னோடய சிம்பிள் லஞ்ச் பாக்ஸு. வீடியோக்காண்டி நான் ஸ்பெஷலாகலாம் சமைக்க மாட்டேன், என்ன வருதோ என்ன இருக்குதோ அது மட்டும்தான் சமைப்போம். மறக்காமல் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.